இன்றைய நிகழ்ச்சியில் சமூக சீர்திருத்தவாதியும் கல்வியாளருமான கோபால் கணேஷ் அகர்கர் அவர்களை நினைவு கூறுவோம். கோபால் கணேஷ் அவர்கள் 1856 ஜூலை 14 மகாராஷ்டிராவில் சதாரா மாவட்டத்தில் காரத் வட்டத்தில் பிறந்தவர். டெக்கான் கல்லூரியில் அவர் திலகரை சந்தித்தார். இருவரும் அங்கே வகுப்பு தோழர்களாவர். திலகர் அகர்கர் ஜோடி தொடர்ச்சியாக பல கல்வி நிறுவனங்களை தொடங்கியது. கல்வி, சமூக சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்க்கவும் வெகு மக்களிடம் தேசபக்தியை ஊட்டவும் முயன்றது இந்த ஜோடி. லோகமானிய திலகரால் தொடங்கப்பட்ட மராத்தி செய்தி இதழான கேசரியின் முதல் ஆசிரியர் கோபால் கணேஷ் அகர்கர் ஆவர். சமூக சீர்திருத்தமே மிகவும் முக்கியமான உடனடியான தேவை என்று கோபால் அகர்கர் நம்பினார். அதன் காரணமாக அவர் ஒரு சொந்த இதழை சுதாரக் என்ற பெயரில் தொடங்கினார். இந்த இதழின் மூலமாக தீண்டாமை எனும் நியாயமற்ற முறையையும் ஜாதி அமைப்பையும் கடுமையாக கண்டித்து பிரச்சாரம் செய்தார். அகர்கர் விதவை மறுமணத்தை ஆதரித்தார். மாபெரும் சீர்திருத்தவாதியான கோபால் கணேஷ் அகர்கர் தன் இறுதி மூச்சு வரை தன் பணியை தொடர்ந்து செய்தார். 1895 ஜூன் 17 அவர் காலமானார். அந்த தேசியவாதிக்கு அஞ்சலிகளை செலுத்துவோம். வெள்ளையனை வெளியேறு தீர்மானத்தை காங்கிரஸ் காரிய கமிட்டி நிறைவேற்றிய நாள் 14 ஜூலை 1942 ஆகும். கிரிப்ஸ் குழுவின் தோல்விக்கு பிறகு இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷார் தாமாகவே வெளியேறிவிட வேண்டும் என்று காந்திஜி கேட்டுக்கொண்டார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி 1942 மே 1 அலகாபாத்தில் காரிய கமிட்டியின் தீர்மானத்தை விவாதிக்க கூடியது. அந்த கூட்டத்தில் காந்திஜி கலந்து கொள்ளாமல் இருந்த போதிலும் அவரது பல அம்சங்கள் தீர்மானமாக ஆயின. அவற்றில் முக்கியமானது போராட்டங்களில் வன்முறையற்ற தன்மையை உறுதி செய்வதாகும். ஜூலை 14 வார்தாவில் காங்கிரஸ் காரிய கமிட்டி கூடியது. வன்முறையற்ற வெகு மக்கள் இயக்க பொறுப்புக்கு காந்திக்கு அனுமதி அளித்தது. இந்த தீர்மானம் வெள்ளையினை வெளியேறு என்ற பெயரில் பொதுவாக அழைக்கப்பட்டது. 1 ஆகஸ்ட் பம்பாயில் கூடும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இந்த தீர்மானத்திற்கு ஒப்புதல் தர வேண்டும். 1942 ஆகஸ்ட் 7 தேதியும் 8 தேதியும் பம்பாயில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இத்தீர்மானத்தை அங்கீகரித்தது. அப்பொழுது காந்திஜி செய் அல்லது செத்துமடி என்கிற மந்திர முழக்கத்தை அளித்தார். இன்றைய நிகழ்ச்சியில் தியாகி காங்கிராம் அவர்களை நினைவு கூறுவோம். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் இராணுவத்தில் பணியாற்றியவர் தியாகி காங்கிராம். பிரிட்டிஷாரின் ஆட்சியை எதிர்த்து 1857 தொடங்கப்பட்ட முதல் இந்திய விடுதலை போரின் போது அவர் அந்த பணியை விட்டு விலகினார். பிரிட்டிஷாருக்கு எதிராக அவர் போரிட்டார். தன்னுடன் போராடிய சக வீரர்களுக்கு பண உதவியை அவர் அளித்தார். பிரிட்டனின் நிறுவனங்களை தாக்குவதற்கு அவர் உதவி செய்தார். இம்மாதிரியான தாக்குதல் ஒன்றின் போது கிழக்கிந்திய கம்பெனி துருப்புகளால் காங்காராம் பிடிக்கப்பட்டார். படையணியை விட்டு நீங்குதல், கழகம் கழகத்துக்கு உதவி செய்தல், பிரிட்டிஷாரை எதிர்த்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டன. நாடு கடத்தி ஆயுள் தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டது. பம்பாயிலிருந்து அந்தமான் தீவுகளுக்கு 1857 அவர் அனுப்பப்பட்டார். சிறையில் இருந்தபோது 14 ஜூலை 1858 அவர் காலமானார். தைரியமிக்க தியாகி காங்கிராம் அவர்களுக்கு நமது வணக்கங்கள்.